ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. செட் நம்பர் 14, லாஸ்ட் செட், ஃபைனல் வார், 11th அண்ட் 12th மேக்ஸ் ஃபைனல் வார். இங்கே எழுதியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிச்சம் மீதி இருக்க எல்லா அசைன்மெண்ட்டும் எழுதியிருக்கிறேன். நமக்கு நான் 80+ வாங்கித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று வேணுதா, புக் பேக் 1 மார்க் நீங்கள் படிக்கணும். அது நான் படிக்க வைக்கலை, சாரி, எனக்கு செட்டு முடிஞ்சு போச்சு, ரொம்ப கவலையாக இருக்குது. அண்ட் எல்லா 5 மார்க்கும் போட வச்சிட்டிங்களாங்க சார் எங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான 5 மார்க்லாம் போட வச்சுட்டேன். இன்னும் ஒரு 6-7 5 மார்க் மட்டும் போட வைக்கணும்னு ஒரு ஆசை இல்லை, ஒரு சந்தேகம். அது எதுக்கு சந்தேகம், போட வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இதில் அந்த 5 மார்க் இன்க்ளூட் பண்ணல, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 6 எழுத முடியுமாங்க சார், கன்ஃபார்ம் 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு 6 எழுதிடலாம். நான் செட் பண்ணிட்டேன். நம்ம இந்த 14 செட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஒரு கேள்வி, ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணுமா அப்படின்ட்டு இருக்கேன்னா, ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும், அதுக்கான டைம் தான் இது. 14 இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப 2-2 செட்டை எடுத்து ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே லீவ்ஸ் எல்லாம் இருக்கும், உங்கள் ஸ்டடி ஹாலிடேலாம் இருக்கும், போட்டு பாருங்கள். ரிப்பீட்டடாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கன்யூஸாக பண்ணுங்கள். அண்ட் பை த வை, ஒரு நாளைக்குமே 2-2 சாப்டர், அட்லீஸ்ட் 3-3 சாப்டர் 1 மார்க்கை கண்ணில் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு ஆகும். இந்த 1 மார்க் டெஸ்ட்டுங்கிறது எழுதி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 மார்க்கை தயவு செய்து கம்புக் பிடிஏ 1 மார்க், அதை நம்ம சேனலில் அடிச்சிங்கன்னா கம்புக் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிச்சிங்கனாலே கம்புக்கு பற்றி எல்லாமே வரும். அதில் கம்புக் பிடிஏ 1 மார்க் உங்களோட ஆன்சரோடு கொடுத்துருக்குறேன், நீங்கள் அது வந்து எடுத்து அந்தளுக்கு 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸும் படிச்சுட்டுக்கோங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க, அண்ட் புக் பேக் உங்களுடைய புக் பேக் 1 மார்க்கும் படிச்சுங்க. 18 வரைக்கும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த 14 செட்டை ஒழுக்கமாக போடுங்க. 11th அண்ட் 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், இந்த 14 செட்டு மட்டுமாவது படி அப்படின்னு. ஏன்னா இந்த 14 செட்டுமே எல்லாமே அழகும். ஆனால் ஒரு பிரச்சனை, 7 5 மார்க் எழுத முடியுமான்னு 12th தெரில, 11th எழுதிடலாம். 12th வந்து பார்த்திங்கன்னா 7 5 மார்க் ஏன் எழுதுனா, 1-2 க்ரியேட்டிவிட்டி கேட்பாங்க, அதில் நீங்கள் மாட்டுவீங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் 6 எழுதிடலாம். சரிங்க சார், ஏதோ 7 5 மார்க்குன்னு சொல்கிறீங்களா, அதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதை பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மிச்சம் மீதி இருக்க சம்மே ஒரு 50-60 சம் இருக்குது, 50 இருக்காது, ஒரு 30 சம் இருக்குன்னு வச்சு, 30-35 சம் இருக்குன்னு. இதெல்லாம் ஒரே நாளில் போட்டு முடிக்கணும்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் செட் 13 நிறைய கொடுத்துருந்தேன், கிடையாது, முடியாது. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் போட்டு, நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் போட்டால், ஒரு 2 மணி நேரம் போட்டால் முடிஞ்சிடும். ஆனால் திரும்பவும் நீங்கள் வந்து செட்டு வண்ணிலேருந்து திரும்பவும் போட்டு பார்க்கும், சரிங்களா, அப்போ தான் வந்து இதாகும். அது எப்படி போட்டு பார்க்கலாங்கிறது அது கேட்டீங்க என்கிட்ட, இந்த வீடியோலேயே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த செட்டை வந்து பார்த்திங்கன்னா 1-14 வரைக்கும் டெய்லியும் 2-2 செட்டாக வச்சு போடுங்க. காலையில் ஒரு செட்டு போட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு செட்டு போடுங்க. எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா 2 செட்டுமே ஒட்டுக்காக போட முடிஞ்சால் போடுங்க. இல்லை காலையில் ஒரு செட்டு போட்டுட்டு நடுவில் ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுட்டு 2வது செட்டு ஈவினிங் போடுங்க. ஒரு நாளைக்கு 2 செட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், பார்க்காம போட்டு பாருங்கள். அந்த செட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்து நல்லா கேட்டுக்கும், ஒரு செட்டு பார்க்குறியா, அந்த ஒரு செட்டு பார்த்துட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது, ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10 செம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 செம்மை நான் வந்து ஃபஸ்ட்டு 7-8 செட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், தைரியமாக நீங்கள் போடலாம். என்ன அந்த 10க்கு மேலே செட்டு 10க்கு மேலே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறது வந்து எல்லா கொஸ்டினுமே எழுதுறது கொஞ்சம் இதாக இருக்கும், அது வேணால் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் அதிலே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா. இந்த முடிஞ்சளவுக்கு 5 மார்க்ஸ் இல்லாமாவது டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆனால் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நமக்கு தெரியும், நமக்கு சோதிச்சு பார்த்தா தான் தெரியும் அது கரெக்டாக வருமானு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே ஞாபகம் எழுத முடியும், சரிங்களா. சரி ஓகே, 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா 2 மார்க் 3 மார்க் 4 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. 4.3, 1, 2, 3, 4 எக்ஸாம்பிள், 4.8, 4.10, 4.11 எக்ஸசைஸ், 4.4, 1, 2 எக்ஸாம்பிள், 4.13, 4.14, 4.15 எக்ஸசைஸ், 3.5 ஃபஸ்ட்டு 4th 6th, ஏன்னா இது 4th சாப்டர் முடிஞ்சு போச்சு, 3rd சாப்டர் இவ்வளோதான் மிச்சம் மீதி இருக்கிறது. 7th சாப்டரில் மிச்சம் மீதி இருக்கிறது கொடுத்துருக்கேன், ஏன்னா இது முடிக்கல. எக்ஸசைஸ் 7.4 ஃபஸ்ட்டு 2nd, 4th, 5th மெக்லாரன் எக்ஸாம்பிள், 7.30 7.3 லக்ராஞ்சியில் 3rd 1st 4th 1st எக்ஸாம்பிள், 7.20 10.2 பார்த்தீங்களா, 10th சாப்டர்லாம் கொடுத்துருக்கேன், 10.2 1st 2 கண்டிப்பாக. அந்த 1st 2ங்கிறது ஒரு சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் இருக்கும், போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி, வித்தின் 15 மினிட்ஸில் முடிச்சலாம்.
10.3 to 3.5, 7, 8 ரொம்ப ரொம்ப மொக்க எக்ஸசைஸுங்க. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட்டிங்கிறது ஓனாக தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 10.2, 10.3, 10.4, 10.5 நம்ம வீடியோ, நம்ம இம்பார்ட்டன்ட் வீடியோ மேக்ஸுக்கு ஒன்று போட்டிருக்கோம், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதில் எடுத்து பாருங்கள். ஓன் சம்ஸ் நான் கொடுத்துருப்பேன், அந்த ஓன் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. மறக்காதீங்க, ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து ஓன் சம் போடணும். ஓன் சம் 4 இருக்கு பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் 10.4, 1, 4, 5, 6, 8 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேரியபிள் செப்பரபிள். எக்ஸாம்பிள் 10.7, 10.8, 10.9 10.5 ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் கிடையாது, சாரி ப்ரூவ் தட் இது இதுதான் வேரியபிள் செப்பரபிள். 4 ஃபஸ்ட் 4 சம். எக்ஸாம்பிள் 10.7, எக்ஸாம்பிள் 10.22, எக்ஸசைஸ் 10.7 1, 2, 3. ஸோ மொத்தமாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 30 கூட வராது சரிங்களா. போட்டுடலாம், எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான், சீக்கிரமாக போட்டுடலாம். 5 மார்க் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த சொன்னல, 7 to 5 மார்க் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை சாப்டர் 2 படிக்க வைக்கணும், ஏன்னா நம்ம என்னெல்லாம் சாப்டர் முடிச்சோம் உங்களுக்கே தெரியும். நான் சாப்டர் 2 உன விட்டுட்டேன்னா எனக்கு ஒரு ஆசை அது படிக்க வைக்கணும்னு உங்களை. ஸோ முடிஞ்சால் செட் நம்பர் 15 ஒன்று உருவாக்கி நம்ம வந்து அந்த செட்டில் அந்த மிச்ச மீதி இருக்க 7 to 5 மார்க்கும் அந்த சாப்டர் 2 கொடுத்தலான்னு பார்த்தேன். பட் சாப்டர் 2 இருக்க ஒரு 40-50 2 மார்க் இருக்கும், ஒரு 35-40 questions அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு யோசிச்சுட்ருக்கேன், இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்த்து கொடுக்கட்டா அப்படின்னு என்ன யோசிச்சுட்ருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது போதும், இதிலே 6 2 மார்க் 8 மார்க் எழுதுல சேஃப்டிக்கு செகண்ட் சாப்டர் சொல்கிறேன். ஓகே, எக்ஸசைஸ் 5.2 அதாவது 11th standard எக்ஸசைஸ் 5.2 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் 5th 6th 5.2 முடிக்காததான் சம்சம்லாம். ஒருவேளை நான் கொடுத்த சம்சையை திருப்பி கொடுத்துருந்தேன்னா போடுங்க. எனக்கு இன்னொரு டவுட், 11th standardக்கு 4th chapter வந்து பார்த்திங்கன்னா 4.1, 4.2 வந்து பார்த்திங்கன்னா 4.3 இதெல்லாம் நான் கொடுத்துட்டேனா அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அது தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன், அது எப்படிங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். எக்ஸசைஸ் 1.3, 1, 4, 5, 6, 7, 8, 9 திரும்ப கொடுத்தா போடுங்க. 12, 19 எக்ஸாம்பிள் 1.17, 1.18, 1.19, 1.20, 1.21, 1.26 எக்ஸசைஸ் 2.1 செகண்ட் ஒன் மட்டும், 2.2 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2, 3, 4, 6 எக்ஸாம்பிள் 2.1, 2.4, 2.5, 2.3 எக்ஸசைஸ் 2.4 1, 3, 7, 8 ஃபஸ்ட்டு 9th ஃபஸ்ட்டு 10th எக்ஸாம்பிள் 2.10, 2.11 2.5 எக்ஸசைஸில் 1, 3, 5 இந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப முக்கியம், அதனால தான் இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஒரு எக்ஸசைஸில் 4-5 சம் தான் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.16, 2.17, 2.19, 2.20, 2.21 எக்ஸசைஸ் 2.11 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 5th 2, 3, 4, 5, 6, 7 எக்ஸாம்பிள் 2.33 ஸோ 2.11 அந்த இது ஈஸி சிம்பிளிஃபை பண்ணுறது. 2.5 செம ஈஸி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 2.5 கிடையாது, 2.6 இது ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு 2.4 ஓகே, நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க, தப்பாக இப்போ கொடுத்துட்டு போகிறேன். 2.6 or 2.5 பார்த்துக்கோ, எஸ் அது 2.6 தான், 2.5 கிடையாது ஓகேங்களா. ஓகே 2.6 தான். 2.4 இந்த சம்சல ரொம்ப முக்கியம் போட்டு பாருங்கள். எல்லாமே 10th standardல் போட்ட மாதிரி தான் இருக்கும், இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம எல்லா சாப்டர்ஸ்லேயும் 2 மார்க் 3 மார்க் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டேன், விட்ட சாப்டர் விட்டுருங்க. 11th பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு 11th ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டால் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு 5 மார்க் 6 மார்க் கொடுக்கணும்னு ஒரு ஆசை சரிங்களா, இருக்குது கொஞ்சம் இருக்குது அதுவும். அண்ட் 4th chapter கொடுத்துட்டான்னு டவுட்டாக இருக்குது, அது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியும், நான் பார்த்துட்டே தான் இருக்க மெசேஜ் ரிப்ளை பண்ணினாலும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் வார் அண்ட் செட் நம்பர் 14 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் 12th standard கேட்ட விஷயம் என்னென்னா, அந்த கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கொஞ்சம் 5 மார்க்கும் 7-8 5 மார்க்கும் சாப்டர் 2 என்ன பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். செட் நம்பர் 15 போட்டு போடலாமா இல்லை இதிலே ஸ்டாப் பண்ணலாமான்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் நாளைக்கு, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஓகே நாளைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எப்படி சொன்னேன்னா 2-2 செட்டை எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், திரும்பவும் ரிவிஷன் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள், பார்க்காம போட்டு பாருங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.